ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வ்ளாக் கூடவே சேர்ந்து எப்படி வந்து கருப்பு கவுனியில் வந்து இடியாப்பம் மாவு தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். காலையில் வந்து இன்றைக்கி மல்லி வாட்டர் எப்பயும் போல் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் எப்பயுமே நான் சாப்பிட்ற அந்த ஊற வச்ச நட்ஸு, அதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த மல்லி வாட்டரையும் நட்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன் ப்ரஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் முதல் வேலையாக வந்து கருப்பு கவுனி அரிசி, இது வந்து பச்சை அரிசியில் குருணன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். நைட் ஃபுல்லாகவே நல்லா ஊறிடுச்சு. இது வந்து இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணி வச்சிடுறேன். ஓரளவுக்கு செமியாக ட்ரையாக ஆனப்புறம் ஈர அரிசி சொல்லுவாங்களே அந்த மாதிரி பதவு வந்ததுக்கப்புறமா இதை வந்து மெஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிடுவேன். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அது காயறதுக்குள்ளே நான் சாம்பாருக்கு வந்து பருப்பு, வாசி பருப்பு, துவரம் பருப்பு, உப்பு, தக்காளி, வெங்காயம், எண்ணெய், சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை இடியாப்பம், கோதுமை இடியாப்பம் தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதே அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வந்து ஏற்றி வச்சுட்டேன். இந்த கோதுமை இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான காம்பினேஷன், எனக்கு பிடிச்ச காம்பினேஷன்னு கூட சொல்லலாம். அது நாட்டு சர்க்கரை ஜென்ரலி சேர்ப்போம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை சேமியா, அதுக்கப்புறமா ஒரு கொய்யாப்பழம், ஒரு நாட்டு வாழைப்பழம். இதுதான் என்னோடய சின்ன சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். இது முடித்ததுக்கப்புறமா கையோட வாஷிங் மிஷினையும் போட்டாச்சு. ஏன்னா அன்றைக்கி ஷட் டவுன் அப்படிங்கிறதுனால அந்த அரிசியுமே வந்து மிஷினில் சீக்கிரம் அரைக்க வேண்டியிருந்தது. வாஷிங் மிஷினையும் போட்டாச்சு. கூடவே வந்து அன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு செய்ய வேண்டியிருந்ததுனால தேங்காய் பழம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து அரிசி அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த அரிசியை வந்து ஒரு துணி பையில் வந்து கெட்டி அதை வந்து இட்லி பானையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது எவ்வளவு நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹார்ட் ஆகணும் அந்த மாவு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிருப்பாங்களே அப்படியே அந்த பேக்கோட ஷேப்லேயே வந்து இருக்கும் நல்லா. அப்போ தான் வந்து அது எல்லாமே வெந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. இது மாதிரி ஹார்டாக இருக்கணும். நல்லா நம்ம வந்து இதை வந்து கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு இதை வந்து சலிச்சிட்டும் காய வைக்கலாம். நான் வந்து காய வச்சதுக்கப்புறமா வந்து மிஷினில் இன்னொரு தடவை கொடுத்து ஓட்டி வாங்கிடுவேன். கையோட பார்த்திங்கன்னா வீடையுமே நல்லா கூட்டியாச்சு. வீடை கூட்டிட்டு அந்த மாவு வந்து பால்கனியில் கொஞ்சம் நல்லா காற்றும் வெயிலும் ரெண்டுமே வர இடத்துல வந்து வச்சு நல்லா காய வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து துவைச்சாச்சு, அதையுமே வந்து காய போட்டாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லஞ்சுக்கு தூயமல்லி அரிசி வந்து செமி பாலிஷ் தூயமல்லி அரிசி நம்மக்கிட்ட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா பாரம்பரிய அரிசி, இப்போ காமிச்ச கருப்பு கவுனி அரிசியுமே நம்மக்கிட்ட கிடைக்கிது. யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ சாம்பாருக்குரிய வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கேரட், அதுக்கப்புறமா பூசணிக்காய் இது மட்டும்தான் வந்து சேர்த்து பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல்ஸ்லேயே வந்துட்டுருக்க மாதிரி லஞ்சு, டின்னர் அது மாதிரி கோம்போவாக நிறையா விஷயங்கள் காமிக்கிறது கிடையாது. நான் எனக்கு வந்து என்ன மாதிரி நான் ஹெல்த்தியாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஹோப் அதெல்லாமே வந்து பார்க்குற விமென்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டுமே. ஏன்னா நிறையா பேர் வந்து விமென் பார்த்திங்கன்னா 35+ ஆகிறதுக்கு முன்னாடியே நிறையா பேருக்கு வந்து போனில் பிரச்சனைகள் அது மாதிரி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு போகணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். அன்றைக்கி ஷட்டோன் அப்படிங்கிறதுனால ஜூஸ் எதுவும் போட முடியாது திடீர்னு. அதனால் வந்து அன்றைக்கி கேரட் மால்ட் நம்ம கிட்டே கிடைக்கிது இல்லையா, அந்த கேரட் மால்ட் வந்து இருக்கே நம்ம ஏதாவது ட்ரிங்க் பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு கேரட் மால்ட் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தாச்சு. இது மாதிரி இன்ஸ்டண்ட்டான கேரட் மால்ட் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கையோடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடையுமே வந்து வேக வச்சாச்சு. எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட்டு மட்டும்தான் வைக்கணும் பாக்கி. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி இடியாப்பத்தை மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதனால் அந்த மாவை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 இடியாப்பம், அப்புறம் ஒரு 2-3 கொழுக்கட்டை இது மட்டும் நான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு வந்து தூயமல்லி சாதம் மட்டும்தான் வச்சுருந்தேன். நான் எனக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னா கூட வந்து ஒரு 2 இடியாப்பமாவது செய்யணுன்னாலும் செஞ்சு சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளை வந்து இது மாதிரி நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சேனலோட ஒரு பெரிய மோட்டிவ்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷெல்ஃபிஷான ஒரு விஷயம் கிடையாது.
நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவங்களோட ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கிட்னி பழம் ஜூஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஷட்டவுன் அப்படிங்கிறதுனால அந்த ஜூஸ் வந்து எல்லாமே வந்து குடிக்க வேண்டியதாக இருந்தது. இது மாதிரி இன்பிட்வீன் வந்து டீ காஃபி அதுக்கு பதிலாக வந்து இது மாதிரி ஹெல்த்தியான ஏதாவது ஒரு ஜூஸ் ஃப்ரூட் அது மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் கூட்டு, சாம்பார், அப்புறமா சுட சுட தூயமல்லி சாதம். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பட் இது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பழுப்பு கலரில் தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதோடய ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது நான் எடுத்துக்கக்கூடிய என்னோடய லஞ்ச் பிளேட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது கருப்பு கவுனி இடியாப்பத்துக்கு நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் வந்து தோசை கரைச்சி வச்சுருந்தேன் டின்னருக்காக. ஏன்னா அன்றைக்கி வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு ஒருத்தவங்க அவங்களோட பையனுக்கு பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருந்தது லங்ஸ் ப்ராப்ளம்காக. பட் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ரிப்போர்ட்டில் வந்து புரியாமல் இருந்தது. ஸோ அவங்கள வந்து என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா அது சரியாகுது அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப ஸ்கேர்டாக இருந்தாங்க. ஸோ நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேருமே போயிருந்தோம். எனக்கு யூஸ்வலாக வந்து யாராவது ஃபிசிக்கலி கஷ்டப்படும் போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும். அது எப்போவுமே அப்படி தான் இருக்குது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்தப்புறம் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த டே வந்து எண்ட் ஆச்சு. வந்த உடனே வந்து கோதுமை தோசை வந்து நானும் ஊற்றி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுத்தாச்சு. அதோட என்னோடய டே சூப்பராக எண்ட் ஆயிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் வழக்கம் போல் என்னோடய கிறிஸ்டல்ஸ் வச்சு என்னோடய ப்ரேயர்ஸை வந்து திருப்தியாக பண்ணினேன் நான். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கோட வ்ளாக். இன்றைக்கோட வ்ளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கட்டாயம் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வந்து இந்த வ்ளாகில் வந்து மோட்டிவேஷ்னல் கண்டென்ட்ஸ் இருக்கிறது பிடிக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் என்ன மாதிரியான மோட்டிவேஷன் தேவை, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வ்ளாக்ஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு நாம தான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோ. பாய். இன்னொரு ப்ளாகில் சந்திக்கலாம்.